குழந்தைகள் காலையில் ரொம்ப நேரம் தூங்குறாங்க, எந்திரிக்க மாட்டேங்கிறாங்க, அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு காரணம் என்னென்னா, நைட்டு லேட்டாக தூங்குறது தான் காரணம். நைட்டு லேட்டாக தூங்குறதுனால உடம்புக்கு தூக்கம் தேவைப்படுது, அது காலையில் எக்ஸ்டெண்ட் ஆகுது, அவ்வளோதான். அந்த காலத்தில் எல்லாம் 7 மணி 8 மணிக்கு இருட்டான உடனே எல்லாருமே தூங்கிடுவாங்க, காலையில் 5 மணிக்கு எந்திரிச்சு வேலையை பார்ப்பாங்க. இப்போ 7 மணிக்கு மேலே தான் முழிப்பே, நைட்டுக்கு மேலே தான் ஆரம்பிக்குது. கோயம்புத்தூரில் ஒரு ஏரியா இருக்குது, அந்த ஏரியாவில் நான் ஒரு நாள் நைட்டு 8 மணிக்கு டிஃபன் வாங்க போனேன். எப்போ நைட்டு 8 மணிக்கு டிஃபன் வாங்க போனேன், ஒரு கடை திறந்துருந்துச்சு. போய் டிஃபன் இருக்கான்னு கேட்குறேன், இப்போ தான் கடை திறந்துருக்கேன், அதுக்குள்ளே வந்துட்டியான்னாங்க. நைட்டு 8 மணிக்கு, அப்போ எப்போ மூடுவான்? நைட்டு 8 மணிக்கு தான் ஒருத்த கடையை திறக்கிறான். அப்போ என்ன அர்த்தம்? நைட்டு ஃபுல்லாக சாப்பிட்ருக்காங்கன்னு அர்த்தம், பிஸ்னஸ் போகுதுன்னு அர்த்தம். ஆக்சுவலாக நைட்டு வந்து ஒரு 9 மணி இல்லை அதிகபட்சம் 10 மணிக்குள்ளே தூங்கிடணுங்க. அப்போ தூங்கினாதான் காலையில் கொஞ்சம் சீக்கிரம் முழிக்க முடியும். ஸோ நம்ம லேட்டாக தூங்குறது தான் ஃபஸ்ட்டு ரீசன். ரெண்டாவது, இப்போ இருக்கிற நிலைமையில் உடம்புக்கு வேலை கொடுக்காமல் புத்திக்கும் மனசுக்கும் நிறைய வேலை கொடுக்கறனால ஓய்வு அதிகமாக தேவைப்படுது. அப்போது காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் நிறைய புத்திக்கு மனசுக்கு வேலை கொடுத்தனால நைட்டு படுக்கிறோம் இல்லையா, நைட்டு 12 மணிக்கு அப்போ தூக்கம் வர்றதில்லை, என்னது ஓய்வு எடுக்குதா? அப்போ நைட்டு 12 காலையில் 6 மணி வரைக்கும் புத்தியும் மனசும் ரீசார்ஜ் பண்ணிகிட்ருக்கு. 6 மணிக்கு தான் உடம்புக்கே தூக்கம் வர ஆரம்பிக்குது, அதனால் டயர்டாக இருக்குது, எந்திரிக்க முடியல. ஸோ அதுக்கு ஒரே ஒரு காரணம், நைட்டு லேட்டாக தூங்குறதும் உடலுக்கு வேலை கொடுக்காமல் புத்திக்கு மனசுக்கும் அதிகம் வேலை கொடுக்கறது தான் மெயின் ரீசன். அதை நம்ம ஒழுங்குபடுத்தும் பொழுது கண்டிப்பாக காலைல சீக்கிரம் எந்திரிச்சிடலாம். அதனால தான் சொல்கிறேன், இங்கே பாருங்கள், நைட்டு லேட்டாக படுத்துக்குங்க, நான் வேண்டான்னு சொல்ல, காலையில் லேட்டாக எந்திரியுங்கள். ஒன்று, நைட்டு சீக்கிரப்படுங்க, காலைல சீக்கிரம் எந்திரிங்க. இல்லை நைட்டு லேட்டாக படுங்க, நான் வேண்டான்னு சொல்ல, காலையில் லேட்டாக எந்திரிங்கன்னு சொல்கிறேன். ஏதோ ஒன்று காம்ப்ரமைஸ் பண்ணிக்கோங்க, நைட்டும் சீக்கிரமாக தான் லேட்டாக தான் படுப்பேன், காலையிலையும் சீக்கிரமாக தான் எந்திரிப்பேங்கும் பொழுது தான் உடம்பு தன்னை குணப்படுத்த மாட்டேங்குது. இங்கே பாருங்கள், இப்போ நான் சொல்கிறது எல்லாமே யூரோப் கண்ட்ரியில் இருக்கிற கலாச்சாரம் தான். இப்போ ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன், இங்கே பாருங்கள், யூரோப் கண்ட்ரியில் ஃப்ரான்ஸ், ஜெர்மன், இங்கிலாந்து, இத்தாலின்னு பல்வேறு நாடுகள் இருக்கு இல்லைங்களா, ஒரு 30-35 நாடு இருக்குது. இந்த நாட்டில் எல்லா நாட்டிலையும் நல்ல எஜுகேஷன், நல்ல சிஸ்டம் எல்லாம் இருக்குதுங்க. அதை உடைத்து இந்த 13 குடும்பத்தை சேர்ந்தவங்க அந்த நாட்டையும் கெடுக்கிறதுக்காக ஸ்கீம் போட்டிருக்காங்க. அந்த ஸ்கீமுக்கு பேர் தான் செங்கன் ஸ்கீம். செங்கன் அப்படிங்கிற ஒரு ஊரில் உட்கார்ந்து ஒரு அக்ரிமெண்ட் போட்டு யூரோப் கண்ட்ரி எல்லாம் உருப்படாமல் பண்ண வைக்கிறதுக்கு ஒரு ஸ்கீம் போட்டிருக்காங்க. நீங்கள் இப்போ யூரோப் கண்ட்ரிக்கு வீசா எடுக்க போனீங்கன்னா முதல்ல எல்லாம் ஃப்ரான்ஸ் வீசா, ஜெர்மன் வீசான்னு தருவாங்க, இப்போ செங்கன் வீசான்னு கொடுப்பாங்க. எதுன்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு விஷயம் சொல்கிற கேளுங்க, ஃப்ரான்ஸ், ஜெர்மன், இங்கிலாந்து, இத்தாலி நாடுகளில் குழந்தைகளை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிங்கன்னா தெளிவாக சொல்லி கொடுக்குறாங்க, நீ ஒரு வாரம் ஃபுல்லாக சீக்கிரமாக எந்திரிச்சு ஸ்கூலுக்கு வரையில, ஞாயிற்றுக்கிழமை மட்டும் நீ எந்திரிக்கவே எந்திரிக்காத, உனக்கு 11 மணியோ 12 மணியோ எப்போ எந்திரிக்கிறியோ அப்போ தான் நீ எந்திரிச்சு நீ வேலைக்கு வெளியே போகணும், இப்படி சொல்லி கொடுத்துருவாங்க. ஸோ எல்லாமே முதல்லே சொல்லி கொடுத்துருவாங்க. இதில் ஃப்ரெஞ்சு லாங்குவேஜில் படிச்சிங்கன்னா சரியாக இருக்குது, ஜெர்மன் லாங்குவேஜில் படிச்சிங்கன்னா சரியாக இருக்குது, இங்கிலீஷ் லாங்குவேஜில் படிக்கிற எல்லா கல்வி முறையும் கெட்டிருக்கு. ஃப்ரான்ஸ், ஜெர்மன் நாட்டில் ஒரு காய்ச்சல் வந்து ஹாஸ்பிட்டல் போனீங்கன்னா ஃப்ரெஞ்சு லாங்குவேஜில் படித்த ஒரு MBBS டாக்டர் காய்ச்சலுக்கு ஏன் ஹாஸ்பிட்டலுக்கு வந்த, காய்ச்சல் என்பது தன்னைத்தானே குணப்படுத்தும் சிஸ்டம்னு சொல்கிறாராமா. ஜெர்மன் லாங்குவேஜில் நான் சொல்கிறேன் இல்லையா, அனாட்டாமிக் தெரப்பி, அதுதான் MBBS சிலபஸ் ஜெர்மன் லாங்குவேஜில். அப்போ என்ன பண்ணிட்டானுங்க, இங்கே பாருங்கள், தாய் வழி கல்வியை ஒழிச்சாத்தான் ஊரை கெடுக்க முடியும்னு சொல்லி தான் எல்லா நாட்டு தாய்மொழி கல்வியும் ஒழித்து ஆங்கிலத்தில் மாற்றிட்டுருக்குறாங்க. ஆங்கிலம்தான் ப்ராப்ளம், அந்தந்த நாட்டு மொழி நல்லாத்தான் இருக்குது. அப்போது இந்த யூரோப் கண்ட்ரியில் வேறு வேறு லாங்குவேஜ் இருக்கா? ஃப்ரெஞ்சுக்காரங்க ஃப்ரெஞ்சு மட்டும்தான் பேசுகிறாங்க, ஜெர்மன் ஜெர்மன் பேசுகிறாங்க, ஸ்வீடன் ஸ்வீடிஷ் பேசுகிறாங்களா? என்ன பண்ணிட்டாங்க, தாய் மொழியை ஒழிக்க வேண்டும் சொல்லி 26 நாடுகளை ஒன்று சேர்த்து யூரோப் அப்படின்னு பேர் வச்சு ஈரோன்னு சொல்லி காசெல்லாம் ஒன்று பண்ணிட்டாங்க. இப்போல்லாம் காசு வேறு வேறு இல்லை, 24 நாட்டுக்கும் ஒரே ரூபி, 24 நாட்டுக்கும் வீசாமெல்லாம் போகலாம். இப்போ என்னாச்சு,
ஃப்ரெஞ்சு தான் படிப்பேன்னு சொல்லி சுற்றிட்டு இருந்த ஃப்ரெஞ்சுக்காரங்க வீசா இல்லையேன்னு சொல்லி எல்லா நாட்டுக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்களா? அப்போது ஜெர்மன் நாட்டில் ஒருத்தர் கடை வச்சுருக்காரு. முதல்ல ஜெர்மன்காரர் மட்டும்தான் வந்துட்டு இருந்தார், ஜெர்மனில் பேசிட்டு இருந்தார். இப்போ திடீர்னு ஃப்ரெஞ்சுக்காரர் வந்து கடையில் உட்கார்றாரு, அவருக்கு ஃப்ரெஞ்சு பேசுகிறார். எப்படி கம்யூனிகேட் பண்ணுறது? வேறு வழியே இல்லாமல் எல்லா யூரோப் கண்ட்ரியும் ஆங்கில மொழிக்கு கன்வெர்ட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. யூரோப் கண்ட்ரி எல்லாம் ஒன்று சேர்த்து எல்லாத்தையும் தாய் வழி கல்வியை ஒழிச்சிட்ருக்கிறாங்க. நம்ம நாட்டில் என்றைக்கே ஒழிச்சாச்சு, அவங்க நாட்டில் இப்போ தான் ஒழிச்சிட்ருக்குறாங்க. புரிஞ்சுக்கோங்க, இந்த இலுமினாட்டிகள் இந்தியா மட்டும் கெடுக்கல, மொத்த உலகத்தையும் கெடுத்துட்ருக்காங்க. அப்போ எதுக்கு சொல்ல வரேன்னா, தாய் மொழி கல்வி தாங்க உலகத்தில் சிறந்தது. எப்போ தாய்மொழியை மறக்கிறோமோ அப்பொழுது எல்லாமே இழந்து விடுகிறோம். மீண்டும் அவரவர் அவரவர் மொழிகளில் படிக்கும் பொழுது நமக்கு உண்மை புரிய ஆரம்பிக்குங்க. ஆங்கிலம்தான் உலகத்தில் ப்ராப்ளம், ஏன்னா ஆங்கிலத்தை மட்டும்தான் எல்லாம் தப்பு தப்பாக எழுதி வச்சுருக்கு, மற்ற எல்லா லாங்குவேஜிலும் ஒழுங்காக தான் இருக்குது. இன்னொரு விஷயம் சொல்கிறேன், பின்லாந்துங்கிறது எஜுகேஷன் கல்வி திட்டம் சூப்பராக இருக்குன்னு சொன்னால், ஜெர்மனில் டெக்னாலஜி சூப்பராக இருக்குது. உலகத்திலேயே சூப்பர் டெக்னாலஜி ஜெர்மன் டெக்னாலஜி. ஏன் தெரியுமா? டெக்னாலஜிக்குன்னே அங்கே வாழ்கிறாங்க. ஜெர்மனியில் ஒரு பொருளை எப்படி தயாரிக்கிறாங்களோ அதே மாதிரி உலகத்தில் தயாரித்தால் எல்லா உலக பொருளும் டெக்னாலஜி சூப்பராக இருக்கும். அதே மாதிரி காதலுக்கு ஃப்ரான்ஸ், லவ் பண்ணும்னா அந்த நாட்டுக்கு போயிடணும். அவங்க தான் லவ் பண்ணுறதுக்குன்னே பிறந்தவங்க, அங்கே ரூல்ஸ் இருக்குது, அது அப்புறம் பார்க்கலாம். இப்படி ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொன்றும் சிறப்பாக இருக்குதுங்க. அப்போ நம்ம எல்லா நாட்டுக்கும் போய் நல்ல விஷயத்தை மட்டும் பொறுக்கிட்டு வந்து நாம் புதுசாக ஒரு திட்டத்தை வகுப்போம், இன்டர்நேஷ்னல் சிலபஸ் தயார் பண்ணுவோம், அதில் எல்லா நாட்டு சிலபஸும் வைப்போம். எந்த நாட்டில் எது சிறப்பாக இருக்கோ அதை கொண்டு வருவோம். பர்மா, விருந்தோம்பலுக்கு பர்மா தாங்க உலகத்திலேயே சிறந்தது. ரோட்டில் நடந்து போயிட்டு இருந்தீங்கன்னா கூப்பிட்டு சாப்பிட்டு போங்கன்னு கேட்பாங்க, இது வரைக்கும் எந்த நாட்டிலையும் கேட்க மாட்டாங்க. பர்மாவில் மட்டும்தான் யார் போனாலும் சரி வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போய் சோத்தை போட்டு வீடாக கொடுத்து அனுப்பிச்சி வைப்பாங்க. சும்மா அவங்களுக்கு அந்த விருந்தாளிகளை கவனிக்கிறதுன்னு அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சது. உலகத்தில் வேறு எந்த நாட்டிலையும் இப்படியெல்லாம் பண்ணவே மாட்டாங்க. அங்கே போயிட்டு வாங்க, ஆச்சரியமாக இருக்கும், இதெல்லாம் இப்படியெல்லாம் ஒரு ஊர் இருக்கா அப்படின்னு. அப்போ அந்த விருந்தோம்பல் திட்டத்தை உலகத்துக்கு கொண்டு வரணும். அப்போது நம்ம குழந்தைகளுக்கு உலகத்தில் இருக்கிற எல்லா சிலபஸில் இருக்கிற பெஸ்ட்டெல்லாம் எடுத்து பொறுக்கி வச்சு அதை சொல்லி கொடுத்து அனுப்பிச்சி விட்டோம்னா அவங்க சிறப்பாக வாழ்ந்துட்டு போக போகிறாங்க.